வெல்கம் பேக் டு அனதர் சூப்பர் எபிசோட் இன் ஃபுட் கேஸ்ட்ரோ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவுட்டோர் வந்திருக்கோம். தடா குப்பத்தில் நம்ம கூட ஷெஃப் மாதவனும் இருக்கார். நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து ஒரு போட்டுக்கு போகிறோம். இந்த போட்டு ஒரு ஐலாண்டுக்கு போவோம். ஸோ அந்த வழியில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம குக் பண்ண போகிறோம். பேசிக் யூட்டன்சில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வி ஆர் கியர்ட் அப். வர பார்த்தே ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. காரே உள்ளே வர முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இந்த எபிசோட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். வெயிட் பண்ணி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சரத் ப்ரோவோட படகுல போயிட்டுருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இந்த எபிசோட் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். பிகாஸ் இங்கேருந்து ஒரு ஐலாண்டுக்கு போக போகிறோம். அந்த ஐலாண்டுக்கு போகிற வழியில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம ஐலாண்டில் போயிட்டு குக் பண்ணிவிட்டு வந்துட போகிறோம். இதான் நம்மளுடைய எபிசோடு இன்றைக்கி. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நாய்ஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்காக ப்ரோ வந்து இந்த மாதிரி ஒரு பேரட்ஸ் ஆஃப் கரேபியனில் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ காற்று போட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆன் த கோல நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய எக்ஸைட்டிங். இப்போ ஃப்ளமிங்கோ பார்த்தோம். வாவ், ஃபைனலி ஒரு சூப்பரான இடத்த ஸ்பாட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே தான் நாங்கள் எபிசோட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது, நீங்களே பார்க்க முடியும். பக்கத்தில் ரிவர் போயிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ். இங்கே தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய டீம் ஆல்ரெடி ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், வந்துட்டுருக்காங்க போட்டில். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன அவங்க எடுத்துகிட்டு வராங்களோ அதை வச்சு ஒரு சிம்பிள் ரெசிபி. இதுக்கப்புறம் கோ வித் த நேச்சர் மாதிரி தான். ஸோ தேர் ஒன்ட் பி எனி நாய்ஸ் ஆஃப் அஸ், ஒன்லி யூ கேன் என்ஜாய் த நேச்சரோட நாய்ஸ் நம்ம ஷெஃப் மாதவனோட. ஸோ ஒரு சின்ன பாபிக்யூ செட் பண்ணிவிட்டு நம்ம எபிசோடை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம்.
நேச்சுரலாக போகிறதுனால உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி ஜென்ரலாக குக்கிங்கில் என்ன பிடிக்கிறோமோ அதை வச்சு நம்ம சமைக்க ஆரம்பித்தோம். ஒரு எக்ஸைட்டிங்கான செக்மெண்ட் தான் சொல்ல முடியும். எங்களுக்கு என்ன கிடச்சதோ அதை வச்சு நாங்கள் க்ரில் பண்ணி அதை சுபமாக சாப்பிட்டுருக்கோம். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு எந்த இடத்துல உட்காந்து நாங்கள் குக் பண்ணோம் இல்லை எந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் பண்ணணுன்றதை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டில் தன் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன் அண்ட் ஃப்ரம் ஃபுட் கேஸ்ட்ரோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.